திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுக்கா கவரப்பேட்டை பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் ஆர்.எம்.கே. கல்விக் குழுமங்களின் ஓர் அங்கமான ஆர்.எம்.கே. மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். We at R.M.K. provide an holistic education. We strive hard to give them knowledge, ethics, and the value system that is most needed for any citizens of this country. For the past two decades and more, we have been striving hard to provide this as our goal, and we have been successful in achieving it. At R.M.K. Matriculation School, we have an excellent infrastructure, a well-dedicated faculty team led by our principal, Sri Vanarasu. Right from the inception, we have been maintaining top 10 around the, not only in the district, but in the state level also. At this juncture, I would like to congratulate the student who has been secured state second rank, Miss Priti, by scoring 498 marks, followed by our school topper, Mr. Ishwar, Mr. Abhishek, the third person from our school. I'd like to congratulate all of them. This wouldn't have been possible without the effort of our dedicated faculty team. Our management team, excellently led by our chairman, Sri R.S. Muniratnam, the director, Mr. Jyothi Naidu, and the entire management team would like to congratulate each of them at this juncture. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. நேயர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வணக்கம். இந்த நூற்றாண்டின் யுக புருஷர், அவதார புருஷர் என்று போற்றப்படக்கூடிய ஐயா ஆர்.எஸ். முனிரத்னம் அவர்களாலும், மறைந்த அம்மா மஞ்சுளா அவர்களாலும் தொடங்கப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளை நிறைவு செய்த இந்த வேளையில் எங்கள் பள்ளி மாநிலத்தில் 2ஆம் இடத்தை பெற்று எல்லோருக்கும் பெருமையை தேடி சென்றிருக்கின்றது. இதற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்கள் சொல்லித்தரப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடிகின்றது. வணக்கம், நான் கீதா, ஆர்.எம்.கே. மேல்நிலை பள்ளியில் துணை முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் மட்டுமன்றி ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஆர்.எம்.கே. மேல்நிலை பள்ளியில் பணியாற்றுவது எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாகவே கருதுகின்றோம். இதற்கு முக்கிய காரணம் எங்களது தாளாளர் திரு ஆர்.எஸ். முனிரத்னம் ஐயா அவர்களும், மற்றும் எங்களது முதல்வர் திரு ஏ. வனரசு அவர்களும். இவர்கள் இருவரும் எங்களை முழு சுதந்திரம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மன உளைச்சலின்றி எங்களது தேவைகளை குறிப்பறிந்து பூர்த்தி செய்வதே முக்கிய காரணம். பள்ளியில் உள்ள நூலகத்தில்
மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. என்னோட பேர் பிரித்தி பிரியதர்ஷினி. நான் ஆர்எம்கே ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th 498 எடுத்திருக்கேன். ஸ்டேட் செகண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. இதுக்காக ஸ்கூலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. பள்ளியோட முதல்வர் முனிரத்தினம் ஐயா அவர்கள் நல்லாசினாலும் அவரோட ஊக்கத்தினாலும் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ஸ்கூலில் டிசிப்ளின் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். டிசிப்ளினை தவிர மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கூலில் வந்து கோச்சிங் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்கூலில் சேர்ந்தால் இன்னும் 12th இருந்தால் கூட ஸ்டேட் ரேங்க் எடுக்கலாம். நான் வந்து சயின்ஸில் 100 எடுத்திருக்கேன், சோஷியலில் சென்டம், மேக்ஸில் சென்டம், தமிழ் இங்கிலீஷில் 99. ஃப்யூச்சரில் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். டாக்டர் ஆகிட்டு ஏழைகளுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதா என்னோடய ஆசை. நான் இந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸ்கூலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், நீ ஸ்டேட் ரேங்க் எடுக்கலாம்னு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ஸ்டேட் செகண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்ததுனால கலெக்டர் எனக்கு இந்த அவார்டை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. பிரித்தி பிரியதர்ஷினி அவளுடைய சித்தினா. பிரித்தி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவள் வந்து இவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்கான்னா அதுக்கு ஸ்கூலினுடைய ஒத்துழைப்பு தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய கோஆப்ரேட்டிவ் இருந்தாலும் ஸ்கூலில் வந்து அவளுக்கு என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ அவள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாள். ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்கூலுக்கு போவாள், இன்ட்ரெஸ்டாக இருப்பாள். அதுக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் முக்கிய காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். அவள் பயம் இல்லாமல் அது மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் தான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். முக்கியமாக அதுக்காக நாங்கள் ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். பிரித்தி பிரியதர்ஷினோட சித்தப்பானா கடந்த 10th வகுப்பு பொது தேர்வில் மாநிலத்திலே 2nd இடம், 498 மதிப்பெண். மற்றும் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, இந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு. 3 சப்ஜெக்டில் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் 3 100 மார்க்ஸு, தமிழ் இங்கிலீஷில் 99 மார்க் எடுத்துருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த பெரிய விஷயங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்பார்த்தது சிலது நடக்காமல் இருந்திருக்கு. இப்போ அந்த ஆசையை வந்து எங்கள் பிரித்தி பூர்த்தி பண்ணி வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமாக நாங்கள் தேங்க் பண்ணுறது வந்து இந்த ஸ்கூலை தான் சொல்லணும். ஏன்னா எல்கேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எடுத்துன்னு வந்து இந்த ஸ்கூலில் விட்டோம். 10th வரைக்கும் இந்த ஸ்கூலை, இந்த ஸ்கூல் வந்து பிரித்தியை வளர்த்துருக்குன்னு சொன்னாக்கா அது மிக இல்லை. நான் இந்த ஸ்பெஷலாக சொல்லணுன்னாக்கா சேர்மன் சாரு, பிரின்ஸிபல் சாரு, வைஸ் பிரின்ஸிபல் மேடம் மற்றும் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க பிரித்தியை. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. எங்கள் பள்ளியை பொறுத்தவரையில் மிக மிக பிற பள்ளிகளை விட்டு நாங்கள் விலகிச் சென்று கல்வித்துறை எதை சொல்கின்றதோ அதை மட்டுமே பின்பற்றி, குறிப்பாக 2 10th வகுப்பை போதிப்பதோ, 2 12th வகுப்பை போதிப்பதோ நாங்கள் கடைப்பிடிப்பதில்லை. உடற்பயிற்சி, பிற கல்வி சார்ந்த எந்த ஒரு வாய்ப்பையும் குழந்தைகளிடமிருந்து பாடத்திற்காக பறித்து கொள்ளாமல் அவர்களை அவர்களுக்குரிய எல்லா ஓய்வு, விளையாட்டுக்கள், மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த சாதனையை பெற்றிருப்பது எங்களுக்கு இது மகிழ்ச்சியை தருகின்றது. மேலும் இந்த நேரத்தில் எங்கள் பள்ளியில் எங்கள் மாணவர்கள் எழுதுகின்ற அந்த முறை, நாங்கள் மாணவர்களை அமர வைக்கின்ற அந்த முறை அனைத்தும் பிற பள்ளிகளிலிருந்து நாங்கள் வித்தியாசப்படுகின்றோம். எங்கள் பள்ளியில் 1 ஆசிரியர் கூட பயிற்சி பெறாத ஆசிரியர் இல்லை என்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. இந்த பள்ளியில் பணிவாய்ப்பை பெறுவதற்கே அந்த ஆசிரியர் 5 அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். எல்லா ஆசிரியர்களுக்கும் அரசு ஊதியம், எல்லா ஆசிரியர்களுக்கும் ஈட்டுறுதி எனப்படுகின்ற இபிஎஃப் வாய்ப்பு, இப்படி அவர்களை அமைதியான சூழலில் வைத்திருப்பதால் அவர்களும் மன நிறைவோடு பணியாற்றுகின்றார்கள். எங்களுடைய பலமே
எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள். உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். We at R.M.K. for each class have 3 sections. Right from the beginning, we have been following the norms of the governments by admitting only 30 students per section. And even better when it comes to 9th, 10th and 12th, where the government allows us to have 50 students in the class, we have just 40 students. So the teachers are able to concentrate on the students well and bring out the results. Not only in education we have been excelling, we have been excelling in the sports also. A lot of emphasis are given on for sports. We have won district level, state level, national level and even international level medals, and the students have brought laurels to our institution. என் பேர் கே சுமந்தீஸ்வர். நான் இந்த ஸ்கூலில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் சேர்ந்தப்போ எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, எதுக்கு வேறு ஸ்கூல் மாறியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த ஸ்கூலில் டிசிப்ளினும் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் அகாடமிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஸ்கூலில் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் சென்ட்ரம் எடுத்திருக்கேன். சோஷியலில் 99, இங்கிலீஷில் 99, அப்புறம் தமிழில் 96 எடுத்திருக்கேன். இதே மாதிரி 12th நல்ல மார்க் எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. நான் இந்த ஸ்கூல் பிரின்ஸிபலுக்கும் அப்புறம் சேர்மன் எல்லாருக்கும் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது. சுமந்தீஸ்வருடைய ஃபாதர்னா என்னோட பேர் சுரேஷ் பாபு. ஆக்சுவலாக வந்து நான் இந்த அவன் எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு முன்னாடி 10th படிக்கும்போது நான் இந்தியாவிலே கிடையாது, நான் யூஎஸில் இருந்தேன். நான் எப்படி அவன் இவ்வளோ மார்க் எடுப்பான்னு எனக்கே தெரியாதுன்னா, அவன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடி இஸ் வெரி குட். எப்போ பார்த்தாலும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அதே சமயத்தில் இந்த ஸ்கூலில் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. பிரின்ஸிபல் சார், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து யூ சுட் அச்சீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனோடு அவங்ககிட்ட இருந்தாங்க. பட் என்னாச்சுன்னா கடைசியில் அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் என்னாச்சு, ஒரு 2 or 3 மார்க்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதர்வைஸ் ஈஸ் ஆல்சோ மேக் எ ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. எங்களுடைய கல்வி சூழல் இந்த 4 ஏக்கர் பரப்பளவில் பிற பள்ளிகளெல்லாம் 20,000-30,000 மாணவர்களை கொண்டிருக்கின்ற போது நாங்கள் 1,600 மாணவர்களை மட்டுமே கொண்டு பள்ளி நடத்துகின்றோம். இத்துடன் எங்களுடைய அலுவலக நண்பர்கள், பிற உதவியாளர்கள், நாங்கள் மாணவர்களை கவனிக்கின்றதற்காக பல்வேறு உதவியாளர்கள், அத்தனை பேரும் ஆசிரியர்கள் முதலை எப்படி ஒரு கவனத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அதை போன்று பிற பணியாளர்களும் குழந்தைகளுடைய நலத்தில் மிக கவனமாக இருக்கின்றோம். இந்த சூழல் வேறு எங்கும் எந்த பெற்றோருக்கும் கிடைக்காது. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. என் பேர் ஐயல் அபிஷேக் டேயஸ் நான் ஆரம்கேயில் ஃபஸ்ட்லேருந்தே இங்கே தான் படிச்சிருக்கேன், கேஜியிலேருந்து. நான் வந்து ஸ்கூல் 3rd வந்திருக்கேன். எனக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் வந்து சயின்ஸில் சென்டம், சோஷியலில் 99, சோஷியல் இங்கிலீஷ் 99, மேக்ஸ் 98, தமிழ் 95. எனக்கு நல்லா கோச் பண்ணாங்க, என்ன டவுட்ஸ் சொன்னாலும் அது கிளியர் பண்ணுவாங்க. லெசன் பை லெசன் நல்லா படித்ததுனால எனக்கு இவ்வளோ மார்க் வந்தது. நல்லா டீச்சர்ஸ்க்கும் பிரின்ஸிபலுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். வணக்கம், என்னோடய பேர் வந்து லீனா. நான் வந்து அபிஷேக் டயஸோட அம்மா. அபிஷேக் டயஸ் பார்த்தீங்கன்னா ஜேகேஜிலேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கான். வந்து ஸ்கூல் 3rd 491 மார்க் எடுத்து ஸ்கூல் 3rd வந்திருக்கான். அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா,
பிரின்ஸ்பல் வைஸ் பிரின்ஸ்பல் டீச்சர்ஸு எல்லோரும் தான். அவனுக்கு வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க் எடுத்ததுக்காக நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மூணு விஷயம் இருக்கணுங்க, டிசிப்ளின், சேஃப்டி, ஹைஜீனிக். இது மூணுமே இருந்ததுன்னா ஸ்கூல் எஜுகேஷனும் வந்து டாப்பில் தான் இருக்கும். இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அந்த மூணுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, அதனால் எஜுகேஷனும் நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விவேகானந்தர் சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இங்கே அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டயட் அப்படின்னு எடுத்துக்கும் போது மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை பார்க்கும்போது பிள்ளைங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு. என்னோடய பையன் வந்து 12th ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறான், நானும் விருப்பப்படுறேன், அவனும் விருப்பப்படுறான். அவன் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் முடித்து சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது வந்து அவனுடைய கேம், அது வந்து அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேர்மேன்லேருந்து எல்லாமே வந்து நல்ல எஃபர்ட் போடுவாங்க. இவ வந்து என்னோடய பொண்ணு, அவளும் வந்து இங்கே தான் படித்து 12th முடிச்சிருக்கா. காலேஜ் அட்மிஷனுக்காக போகிறோம், எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆர்எம்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே வந்து அவங்களே வந்து அவ்வளோ இதுவாக கேட்குறாங்க, ஆர்எம்கேயில் படித்தாங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளோ. அதாவது அது நாங்கள் வெளியில் போயிட்டு ஆர்எம்கே ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க படித்தாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்காக வந்து நான் சேர்மேன், நம்ம பிரின்ஸ்பல், வைஸ் பிரின்ஸ்பல் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து இப்போது 10th வந்து 1st, 2nd, 3rd மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து 2 இயர்ஸும் வந்து எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு சிறப்பான யோகாசன பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இளைஞரார்கள் விளையாடி மகிழ அனைத்து நவீன விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய குழந்தைகள் விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. ஒவ்வொரு கல்வியாண்டிலும் எங்களது மாணவர்கள் 10ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பு மாணவர்களாக இருக்கட்டும், 100% தேர்ச்சி பெற்று ஓடுவது மட்டுமல்லாமல் 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு கல்வியாண்டிலும் மருத்துவத்துறை மற்றும் பொறியியல் துறையில் தகுதி தேர்ச்சி அடிப்படையில் மாணவர்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு கல்வியாண்டிலும் மாநில அளவில் 4-5 இடத்தை பெற்றிருந்தாலும் கடந்த கல்வியாண்டில் 2015-16 கல்வியாண்டில் எங்களது மாணவி செல்வி பிரீத்தி பிரியதர்ஷினி மாநில அளவில் 2வது இடத்தை வகித்துள்ளார். இதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர்கள் எங்களது ஆசிரிய பெருமக்கள். எங்களது ஆசிரிய பெருமக்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே இத்தகைய வெற்றிக்கு வித்தாக அமைந்துள்ளது. போக்குவரத்தை சொல்ல வேண்டும், விடுதி மாணவர்களை தவிர அத்துணை மாணவர்களும் எல்கேஜி தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை எங்கள் மாணவர்கள் அனைவருமே எங்களுடைய போக்குவரத்தை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள்.
அதில் 100% பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். ஓட்டுநர் நடத்துனரோடு அல்லாமல் எங்களுடைய ஆசிரிய பெருமக்களும் உடன் பயணித்து அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்றார்கள். அதுக்கடுத்து எங்களுடைய உணவு அறைகள், இங்கு கட்டாயம் இல்லை, விரும்புகின்றவர்கள் இங்கு காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அங்கும் எங்களை கவனிக்கின்ற அந்த கண்காணிப்பாளர்கள், பணியாளர்கள், அவர்கள் அனைவருமே இன்முகத்தோடு பணியாற்றி இவ்வா எங்களுக்கு மேலும் பெருமையை சேர்க்கின்றார்கள். சுத்தமான சுகாதாரமான உணவு வகைகளுடன் கூடிய குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கென தனித்தனி உணவு விடுதிகளும், முற்றிலும் வசதியுடன் கூடிய ஆண் பெண் இரு பாலருக்குமான விடுதி வசதியும் இப்பள்ளியில் மிகச் சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. எங்கள் ஆசிரியர்களை போன்று பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு, 1600 பெற்றோர்களும் எங்களுக்கு நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள். ஒரு சில வசதிகள் இல்லை என்று இங்கு எதையுமே சொல்ல முடியாது. இல்லை என்ற நிலை இங்கு இல்லை. அனைத்து வசதிகளையும் கொடுத்து நாங்கள் நடத்துகிறோம். இந்த வெற்றியின் மூலம் நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த இடத்தை இறைவன் அருளாலும் அம்மா மஞ்சுளா அவர்களாலும் நாங்கள் தொடர்ந்து தக்க வைத்து கொள்வதற்கு இந்த பெற்றோர்களுக்கு அந்த உறுதிமொழியை நான் எல்லா முயற்சியும் எடுப்போம் என்று ஒரு வாய்ப்பை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றேன். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமைய பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம். Our education journey began in the year 1995 with R.M.K. Engineering College. Then it was in 1998 it was Sri Durga Devi Polytechnic College, and in 2001 it was R.M.D. Engineering College, and then in 2004 it was R.M.K. Matriculation School, and in 2006 it was R.M.K. Residential School, and in 2008 R.M.K. College of Engineering and Technology, and in 2010 R.M.K. School. In total we have around 14,000 students studying with us, and with a staff student ratio of 1:12.5 has been maintained in the overall group, and the journey continues. அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய், திடமாய், கனவு விழிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம்.